உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, அவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. நாங்க பயந்து போய் தான் உனக்கு ஃபோன் பண்ணோம். இத பாருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாத்தா நீங்க பயப்படாதீங்க, அவளுக்கு ஒண்ணும் இருக்காது. நான் முதல்ல அங்க போறேன். நான் வச்சிரேன் தாத்தா. என்னப்பா இது, சாப்பாடு வாங்க போன சித்தார்த்த அங்க போக விடாம இச்சாதாரி இப்படி பண்ணிடுச்சே. ராணி என்னடானா போனே எடுக்க மாட்டேங்கிறா. அத நினைச்சாதாமா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அப்பா, பொம்மிய குலதெய்வமா நினைச்சிட்டு இருக்க ராணிக்கு ஒண்ணும் நடக்காது. அது மட்டும் இல்ல தாத்தா, நாம கும்பிடுற கடவுளும் நம்மள கைவிடாது. அண்ணி எல்லா தோஷமும் நீங்கி நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. சித்தப்பா, இந்நேரம் லேக்கா போய் அந்த ராணி கதையை முடிச்சிருக்கோம். அதான் அவ போன் எடுக்கல. இல்லனா அவ போன் எடுக்காம இருப்பாளா? சித்தார்த்த அவசர அவசரமா போய் ராணி அந்த பரண் மேல போனமா இருக்கிறத பாக்க சரி, பரன் மேல போனதுக்கு அப்புறமாவது தாடிகாரம் கொண்ட அந்த பழம் பிஸ்கட்டையாவது துண்டுருக்கலாம். அப்புறமா சாப்பிடலாம் நினைச்சது தப்பா போச்சு. அந்த பொம்பளைக்கும் குழந்தைக்கும் பசிக்குதுன்னு நினைச்சு பழத்தை கீழே கொண்டாந்ததுக்கு இப்படி இச்சாதாரி ஆண்ட மாட்டிக்கின்னு இந்த உச்சி வெயில்ல மொட்டை பாறை மேல வந்து உட்கார்ந்ததுதான் மிச்சம். அது பத்தாதுன்னு இப்ப பசி வேற வயிற்று கிள்ளுது. நாம தாங்கிக்குவோம், வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பா என்ன செய்யும்? பாவம் சின்ன குழந்தைய வச்சுக்கின்னு பசியோட வந்து நிக்குதுன்னு அந்த பொம்பளை மேல பரிதாபப்பட்டு கீழே வந்ததுக்கு அந்த இச்சாதாரி தான் அந்த பொம்பளை உருவத்துல வந்து நம்மள கொல்ல பாத்துக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாம்பையே காணோம், எந்த ஆளுங்களையும் காணோம். இப்படியே இங்க உட்கார்ந்து நின்றா வேலைக்கு ஆகாது. எப்படியாவது பரன் மேல போனாதான் ஏதாவது சாப்பிட முடியும். எங்க அந்த பாம்ப காணோம்? என்னது இது? இச்சாதாரி பாம்பு போயிச்சா? அது கரை வச்சா பழி வாங்காம போவாதுன்னு சொல்லுவாங்களே, இப்ப அத காணுமே. என்னது பாம்பு போன தடம் மாதிரியே இருக்குது. இந்த பாம்பு போன மாதிரிதான் இருக்குது. போயிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இறங்கி போனா பரனுக்கு போயிடலாம். இந்த பாம்ப தாண்டி எப்படியாவது போய் பரன்ல ஏறிடணும். அது என்ன செய்யலாம்? பாப்பா, இப்ப நீதான் எனக்கு வழி காட்டணும். போன அப்பனையும் வர காணும். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. தாடிகாரன் தான் அந்த இச்சாதாரியோட டார்கெட்டு. ஒருவேளை கோவத்துல அவன ஏதாவது பண்ணிருச்சான்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இப்ப நான் பரனுக்கு போனாதான் தாடிகாரனுக்கு போன் பண்ணி பேச முடியும்.
அப்படியே வீட்டுல இருக்கிறவங்களாண்டியும் பேசி ஏதாவது செய்ய சொல்ல முடியும். இப்படி எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இந்த பாமாண்ட வந்து மாட்டிக்கின்னு இப்படி பாறாங்கல் மேல நின்று இருக்கிறனே. பாப்பா, இப்ப எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி உதவி செய் பாப்பா. ராணி, இது உனக்கு மிகவும் சோதனையான காலகட்டம். இந்த மாதிரி நேரத்துல இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு உதவி செய்யும். அந்த சோதனையில இருந்து தப்பிக்க தேவையான பொருளை நம்ம கிட்டயே அது கொடுத்துடும். இதுவும் ஒரு வகையில அந்த பிரபஞ்சத்தோட விதிதான். அந்த பிரபஞ்சம் நமக்கே தெரியாம நமக்கு காட்டுற ஒரு கருணையின் வெளிப்பாடு தான். சூப்பர் பாப்பா. ஏய் ராணி, இங்க பாரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. உனக்கு எப்ப போர் அடிக்குதோ அப்ப நீ பாட்டு கேளு, சரியா? நான் இங்க வச்சுட்டு போறேன். இத தடுக்க ஒரே ஒரு வழி, எதிர் ராகத்தை பாடுறதுதான். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழியும் இல்லை. நம்ம பாடின பாட்டை போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அப்போ அந்த புன்னாக வரலி ராகத்தை நாம பாடின பாட்டை இந்த வாட்ச்ல இருந்து பிளே பண்ண அந்த ஸ்பீக்கர்ல கேக்கும். அப்போ கண்டிப்பா அந்த ராகத்துக்கு இந்த பாம்பு ஒன்னு வசியமாகும், இல்ல இந்த இடத்த விட்டு போயிரும். கொஞ்சம் டவர் கிடைச்சதுன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிரும். கடவுளே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஏத்தி கொடுப்பா. The Bluetooth device is connected successfully. Hey Rani, இங்கிருந்து தப்புச்சு பரணையில போய் ஏறிக்க புன்னகவராளி ராகத்தை பாடுறியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.